ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த குரூப் டூ எக்ஸாம் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு அது எப்படி ஹார்டாக இருந்ததா இல்லை ஈஸியாக இருந்ததுங்கிறவங்களோட கருத்துக்களை கேட்குறேன் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓவராலாக கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்லக்கூடியது ஓகே ஈஸியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இருந்தாலும் எல்லா எக்ஸாம்லேயும் நீங்கள் வெளியே வரக்குள்ள மேக்ஸிமம் சில பேர் சொல்கிறது அப்படி தான் ஓகேங்களா இப்போ குரூப் ஃபோரில் கூட சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ரொம்ப நல்லா தான் ஈஸியாக இருந்தது அப்படிங்கிற அளவுக்கு ஆனால் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கொஸ்டின்னு அது அந்த ரேஞ்சில் தான் கட் ஆஃப் செட் பண்ணாங்க ஓகேங்களா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து ஒரு ஒன் செவன்ட்டி குள்ளே அடிச்சிருந்தால் ஒரு நல்ல ஒரு இதில் வந்திருக்கலாம் அதே போல் தான் இது ஓகேங்களா இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டில் இதே போல் கொஸ்டின் தான் இருந்தது ரொம்ப ஃபேரான கொஸ்டின் தான் ஓகேங்களா ஃபேரான கொஷின்னா ஒரு மாடரேட்டான கொஸ்டின் ரொம்ப இல்லை ஓகேங்களா இதுலேயும் அது போல் தான் கேட்டுருக்காங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் சில கொஷின் வந்து ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க அவங்க வந்து ஃபஸ்ட் எழுதியிருப்பாங்க இல்லை ஓரளவுக்கு அவங்க அட்டன் பண்ணியிருப்பாங்க எனக்கு ஆன்சர் ஏகே பார்த்துருக்க மாட்டாங்க ஆன்சருக்கு இனிமேட்டு வந்தால் தான் தெரியும் ஓகேங்களா அது இல்லாமல் அவங்க அடித்ததை வச்சு மட்டுமே ஒரு நல்லா இருக்குது நல்லாயிருக்குங்கிற அளவுக்கு சில பேர் சொல்லலாம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஓகேங்களா ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் அஃபிஷியல் ஆன்சர் கீ வரட்டும் இல்லைனா இல்லை சில இன்ஸ்டியூஷனில் விட்றாங்க அந்த ஆன்சர் கீயை பாருங்க ஓகேங்களா அதுபோல் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எல்லோரும் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லை ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்னத்துக்கு கிழிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்டுருங்க சில செக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் செக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றும் அந்த அந்தளவுக்கு எதுவுமே கேட்கல ஓகேங்களா ஃபிஃபா அதே போல் அது இப்போ நடந்த ஏஷியன் கேம்ஸு அதுபோல் காமன்வெல்த் கேம்ஸு இதுபோல் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான விஷயம் எதுவுமே கேட்கல ஓகேங்களா அதே போல் அவார்ட் செக்ஷன்லேருந்தும் கொஷின்ஸ் வந்து கேட்கல இந்த ரெண்டு முக்கியமான செக்ஷன்லேயும் வந்து நீங்கள் எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லையும் கேட்பாங்க ஆனால் டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் அதை டஃப்னஸ்க்காக அதை கொஞ்சம் ஒமிட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் டஃப் தான் ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸ் டஃப் தான் பாலிட்டி ஓகே நல்லா ஈஸியாக கேட்டிருந்தாங்க பாலிட்டிலாம் மேக்ஸிமம் நீங்கள் தப்பே பண்ணியிருக்கக்கூடாது ஏன்னா அந்தளவுக்கு ஈஸியாக தான் கேட்டாங்க ஒரு சில இயர்ஸை தவிர இன்னும் ஒரு ரெண்டு இயர்ஸை கேட்டிருப்பாங்க ஓகேங்களா அதை தவிர்த்து மிச்சப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியானது தான் ஓகேங்களா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அதே போல் அடுத்தது முக்கியமான ஹிஸ்ட்ரி ஓகேங்களா ஹிஸ்ட்ரிலையும் இயர் கேட்டிருக்காங்க அந்த மெட்ராஸ் மகாஜ் மகாஜன சபை எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு அது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு ஓகேங்களா அதுபோல் கொஷின் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டிருக்காங்க ஹிஸ்ட்ரி ஓகே ஈஸி ஓகேங்களா அடுத்த செக்ஷனு சயின்ஸு சயின்ஸ் இப்போ நல்லா ஓரளவுக்கு படித்தவங்களுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கும் ஏன்னா சயின்ஸ் வந்து ரொம்ப டீப்பாலாம் போய் கேட்கல ஓரளவுக்கு மாட்ரேட்டாக தான் சயின்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா சயின்ஸ் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் சயின்ஸ் படிக்காதவங்களுக்கு கஷ்டமாக தான் தெரியும் ரொம்ப எல்லாமே கூட கஷ்டமாக தான் இருந்திருக்கும் ஓகேங்களா எல்லாமே கஷ்டமாக கூட வந்துருக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் ஓகே தமிழ் வந்து நல்லாவே இருந்திருக்கு ஓகேங்களா தமிழில் மேக்ஸிமம் நைன்ட்டிக்கு மேலே எடுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இந்த எக்ஸாமில் தமிழை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா மேக்ஸும் அது போல் இருபது கொஸ்டின் அடிக்கிறவங்களாம் அந்த எக்ஸாமில் இருப்பாங்க அப்படி பார்க்கக்குள்ள நீங்கள் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படிங்கிற ரேஞ்சில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அசம்ஷன்ல தான் சொல்கிறோம் ஓகேங்களா இதெல்லாம் சொல்ல முடியாது இருந்தாலும் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் மேலே நீங்கள் எடுத்தாலே நீங்கள் தைரியமாக இருக்கலாம் ஏன்னா ஒரு பன்னெண்டாயிரம் போஸ்டிங் எடுக்கிறாங்க இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு வேறு யோசிக்கிறாங்க போஸ்டிங் இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்படி இருக்கக்குள்ள நீங்கள் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சேஃபு அது நீங்கள் உங்கள் மனசில் நீங்கள் கரெக்டாக அடிச்சிருந்தது என்ன ஓகேங்களா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எனக்கு கரெக்டாக வரும் அப்படிங்கிற பட்சத்தில் ஓகேங்களா இருந்தாலும் கீ பாருங்கள் அஃபிஷியல் கீ வந்ததுக்கப்புறம் உங்களுடைய இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் ஓகேங்களா இதுதான் என்னுடைய அனலைசிஸ் ஓகேங்களா ஃபஸ்ட்டு தேங்க் யூ நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்